ஹாய், நான் தான் உங்களோட விஜய் பேசுகிறேன். இது உங்களோட ஹாட் டிவி சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, கேக் பண்ண போகிறோம். வீட்லேயே கேக் எப்படி பண்ண சொல்லித்தரேன், அதுவும் எக்கு சேர்க்காமல் மைக்ரோவன் இல்லாமல் எப்படி பண்ண சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹாட் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கேக் செய்ய போகிறோம், சரியா? அதுக்கு தேவையான பொருள் சர்க்கரை, நெய், தயிர், பால், மைதா மாவு, பேக்கிங் சோடா, இதுவும் மைதா மாவு தான், இது முந்திரி எசன்ஸ். இப்போ தயிர் கா டம்ளர் ஊற்றிக்கிறேன், கா கப்பு. கா கப்பு தயிரில் 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்கேன். சர்க்கரையை போட்டு நல்லா அடிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்க்கரை அதில் கரைஞ்ச பிறகு இந்த இது நெய் எடுத்து வச்சுக்கோம்ல, நெய் நெய்யை ஊற்றணும். நெய்யை நல்லா ஊற்றி இந்த சர்க்கரையை இந்த ரெண்டுலேயும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதில் 250 ml பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறோம். பால் ஊற்றி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் 1 கப்பு மைதா மாவு, மைதா மாவு 1 கப்பு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். சோடா, பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போடுவோம். 1 ஸ்பூன் போட்டால் தான் சரியா வரும். எசன்ஸ் கொஞ்சம், எசன்ஸ் கொஞ்சமாக கலருக்கு தேவைன்னா நம்மளுக்கு வெண்ணிலா எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எதுவும் பிடிக்குதோ விருப்பமோ அதை ஊற்றிக்கலாம். நல்லா முந்திரி கொஞ்சம் டூட்டி புரூட்டி இருந்தால் அது போட்டுக்கலாம், அது இல்லாதவங்க இதை போட்டுக்கலாம். பாதாம் கூட சீவி போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இது ஊற்றி வைக்கிறதுக்கு டம்ளர் ரெடி பண்ணுவோம். டம்ளருக்குள்ள நெய் தடவிக்கணும். டம்ளருக்குள்ள நல்ல ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் வச்சு தடவிக்கோங்க, இல்லாதவங்க கை வச்சு தடவிக்கோங்க. நெய் நெய் தடவிட்டு எல்லாம் நம்மளுக்கு இப்போ இவ்வளோ நம்ம அளவு வந்து 7-8 டம்ளருக்கு வரும் போல இருக்கு. நெய் தடவி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு அது எல்லா இடம் படுற மாதிரி பண்ணிக்கணும், ஏன்னா இது ஒட்டாமல் வர்றதுக்கு, கேக் ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ 6 டம்ளரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த 6 டம்ளரில் ஊற்றுவோம்.
அரை டம்ளருக்கு கொஞ்சம் இவ்வளோ தான் ஊற்றணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பேக் ஆகி உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும் இல்லையா? அரை டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கீங்கல்ல. இப்போ நம்ம எல்லாம் டம்ளரில் ஊற்றி வச்சுட்டோம். இப்போ நம்ம மைக்ரோ ஓவன் இல்லாமல் அடுப்பில் கேக்கு செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கணும். அதுக்கு மேலே இப்படி ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே இப்படி ஒரு தட்டு வச்சுட்டு ஒவ்வொரு டம்ளராக இப்படி அடிக்க அடிக்க வைக்கணும். எவ்வளோ நேரம் வைக்கணும் இது? 20 நிமிஷம். 20 நிமிஷம் அப்படியே அப்படியே வேக ஹை ஃப்ளேம்ல. ஆமாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு கம்பி எடுத்து அப்படி விட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வருது, வருது ஒட்டாமல் வந்தால் கேக்கு ரெடி. சரியா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ இதை மெதுவாக கட்டி வச்சு இப்படி பண்ணிட்டு அழகான கேக் எல்லாத்தையும் இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ சாஃப்ட் அண்ட் ஃப்ளப்பி கப் கேக் ரெடி. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹாட் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, திரும்பவும் ஒரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.